இந்த விடிய என்ன பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏடிஎம் கார்டு தரப்போகிறாங்களாமே ஆயிரம் ரூபாய் எப்போ கைக்கு வரும் தெரியுமா மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பதாரர்களின் வீடுக்கு சென்று நேரடி ஆய்வுகள் நடத்த நடந்து முடிந்த நிலையில் இந்த திட்டம் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளது எனவே இந்த உரிமை தொகையை பெற தகுதி பெண்கள் யார் தகுதியற்ற பெண்கள் யார் என்பதை அரசு அறிவித்திருந்தது இதையடுத்து ஜூலை மாதம் இதற்கான முகாமும் தொடர்ச்சியாக நடந்தது அந்த முகாம்களில் விண்ணப்பங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் கட்ட முகாம்கள் நடந்து முடிந்தன இதில் எண்பது லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டன பிறகு இரண்டாம் கட்ட முகாம் மறுநாளே அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டு பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த இரண்டாம் கட்ட முகாமில் விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் அரசு நடத்தியிருந்தது இதன் மூலம் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி விண்ணப்பங்களும் தமிழக அரசுக்கு வந்துள்ளன சரியான தகவல்கள் விண்ணப்பங்களில் மக்கள் வழங்கியிருக்கிறார்களா என்பதை விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்யப்படும் என்றும் அடுத்து அடுத்த அறிவிப்பு வெளியான நிலையில் அதன்படி ஆய்வுப் பணிகளும் நடந்தும் முதற்கட்ட பட்டியலும் அதன் தொடர்ச்சியாக இறுதிப்பட்டியலும் தயாராகி கொண்டிருந்தன இப்பட்டியல் இப்படிப்பட்ட சூழலில் வருட வருடத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மேல் மின் நுகர்வு இருந்தால் மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய உத்தேசித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஏற்கனவே வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் விண்ணப்பத்திருந்தால் ஆதார் பேன் கார்டு பின் மூலம் கண்டறியப்பட்டு வருகிறது அதே போல் கார் பதி அதே போல் கார் பதிவு முதியோர் ஓய்வூதியம் பெற்ற விவரமும் ஆதார் மூலம் தெரிய வந்தும் தெரிய வந்துள்ளது இப்போது மின் வாரியம் பயன்படுத்தும் மின்பொருள் மற்றும் மாற்று மாற்றம் செய்து வருடத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளனவாம் அதன்படி ஒவ்வொரு மின் பகிர்மான கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகம் வாரியாக மின் நுகர்வு கண்டறிய கண்டறி கண்டறியப்படுவார்கள் என்று தெரிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு யூனிட் மின்சாரம் மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பத்தில் மின் இணைப்பு கேட்கப்பட்டுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் ஆண்டுக்கு தலா அறுநூ மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தப்பட்ட மின் இணைப்பு எண்ணை விண்ணப்பத்தால் குறிப்பிட்ட அந்த விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய உத்தோசித்துள்ளோம் காரணம் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் இது குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த திட்டத்தில் இணைய மாநிலம் முழுவதும் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு அதாவது ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது இப்போது மாதம் தோறும் வங்கிக் கணக்கு அவரவர் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் ஆனால் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு அவசியம் என்றும் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு தொடங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் தகுதியான பெண்கள் தகுதியான பெண்களுக்கு வழங்குவதற்கான ஏடிஎம் கார்டு பிரத்யேகமாக தயாராகி வருகிறதா ரூபே கார்டாகவும் கிடைக்கப் போகிறதாம் இந்த கார்டு மூலம்தான் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் வருகிற பதினைந்தாம் தேதி முதல் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததுமே அனைவரது வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் சென்றுவிடும் அடுத்த மாதம் முதல் மாதந்தோறும் ஒன்றாம் தேதி பணம் கைக்கு வந்துவிடும் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் ஏடிஎம் கார்டுகள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவர்கள் பகுதியில் டிஆஆர்டிஓ ஆர்டுவடம் சென்று முறையீடு முறையிட்டு நிவாரணம் தேடிக்கொள்ளவும் என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றியண்பளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்